இந்த வீடியோவில் நானே கொஞ்சம் பயந்து பயந்து பார்த்த ஒரு பேய் படத்தோட கதையை தான் சொல்ல போகிறேன். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு ஆபிச்சுவரி நியூஸ் மாதிரி ஒரு இரங்கல் செய்தியை காட்டுறாங்க. அதில் 78 வயசு இருக்கிற எல்என் டேப்பர் அப்படிங்கிற ஒரு வயசான பாட்டி ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸும் போட்டிருக்கு. அவங்க ஃபேமிலியில் மொத்தம் 4 பேர் தான் இருந்திருக்காங்க. செத்துப்போன எலனோட பொண்ணு ஆனி, ஆனியோட ஹஸ்பண்ட் ஸ்டீவன், அவங்களோட 2 பசங்க 16 வயசு பையன் பீட்டர், 13 வயசு பொண்ணு சார்லி, இவங்க தான் கிரஹாம் ஃபேமிலி. ஆனி கிரஹாம் ஒரு மினியேச்சர் ஆர்டிஸ்ட். அவங்க வீட்டுக்குள்ளேயே சின்ன சின்ன ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் செய்கிறவங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஸ்டீவன் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டு. அவங்களோட பெரிய பையன் பீட்டர் ஹைஸ்கூல் படிக்கிறான், அவனுக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அவங்க சின்ன பொண்ணு பேர் சார்லி, சார்லியும் ஸ்கூல் படிக்கிறா, ஆனால் சார்லி எப்போவுமே கொஞ்சம் வினோதமாக நடந்துப்பா. இப்போ கதைக்குள்ளே போனால், படத்தோட ஓப்பனிங்லேயே ஒரு மர வீடு, ஒரு ட்ரீ ஹவுஸை காட்டுறாங்க. அந்த ட்ரீ ஹவுஸ்க்கு பக்கத்துலேயே இந்த கிரஹாம் ஃபேமிலியோட வீட்டை காட்டுறாங்க. இந்த கிரஹாம் ஃபேமிலியோட வீட்டுக்குள்ளே நிறைய மினியேச்சர் ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஸ்டீவன் கிரஹாம் அவங்க பையன் பீட்டரை போயிட்டு எழுந்துரு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி எழுப்புறாரு. அப்புறம் அவங்க பொண்ணை தேடுறாரு, ஆனால் அவங்க பொண்ணு வீட்டில் பெட்ரூமில் இல்லை. உடனே இவர் போய் அந்த மர வீட்டில் பார்க்குறாரு. அந்த பொண்ணு மர வீட்டுக்குள்ளே தனியாக படுத்துட்ருக்கா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சார்லி கொஞ்சம் வினோதமாக நடந்துப்பா. இப்போது ஸ்டீவன் சார்லி கிட்ட, ஏன் வந்து இங்கே தனியாக படுத்துட்ருக்க, நிமோனியா வரப்போகுது, இவ்வளோ கோல்டில் ஜுரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி, சரி ரெடியாகு, அம்மா கார் எடுத்துட்டாங்க பாரு, சீக்கிரம் கிளம்பி வாங்க, பாட்டியோட ஃபியூனரலுக்கு போகணும், அதாவது செத்துப்போன பாட்டியோட இறுதி சடங்குக்கு போகணும், சீக்கிரமாக ரெடியாகு அப்படின்னு சொல்லி கிளப்பி விடுறாரு. செத்துப்போன எலன் பாட்டியும் இதே வீட்டில் இவங்க கூட தான் இருந்தாங்க. இப்போ இவங்க எல்லாரும் ஃபியூனரலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஃபியூனரலில் ஆனி ஸ்டேஜில் நின்று பேசிகிட்டு இருக்கா, மற்றவங்க எல்லாம் கீழே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. எலனோட டெட் பாடி சைடில் வச்சுருக்காங்க. ஆனி என்ன பேசுகிறான்னா, எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் ஒன்றும் அவ்வளோ நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது, எங்களுக்குள்ளேயும் அடிக்கடி சண்டை வரும், ஆனால் நாங்கள் பாசமாக இருக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா மாதிரி பாசமானவங்க இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல், இங்கே வந்திருக்க நிறைய பேர் யாருன்னே எனக்கு தெரியல, ஆனால் இத்தனை பேர் எங்கள் அம்மாக்காக வந்திருக்கீங்க, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா எங்கள் அம்மா ரொம்ப ப்ரைவேட்டான ஒரு பர்சன், யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க, ஆனால் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்களே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அதே நேரத்தில் இங்கே எலனோட பாடியை நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போது அந்த பொண்ணு சார்லியும் போய் எட்டி பார்க்குறா. சார்லி அவங்க பாட்டி எலனோட கழுத்தில் ஒரு டாலரை பார்க்குறா. அந்த நேரத்தில் அங்கே வந்த யாரோ ஒருத்தர் சார்லியை பார்த்து சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் சார்லி போய் உட்காந்து வரைய ஆரம்பிச்சிடுறா. சார்லி எப்போவுமே அவரோட ட்ராயிங் நோட்டை கையில் தான் வச்சுருப்பா, அதில் வரைஞ்சிக்கிட்டே இருப்பா. சார்லி வரைஞ்சிக்கிட்டே அப்படின்னு அவள் வாயில் ஒரு வித்தியாசமான சவுண்டு கொடுத்துட்டே இருக்கா. உடனே டிஸ்டர்ப் ஆகுது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அப்பா வரையறது நிறுத்திடுறாரு. அதுக்கப்புறம் சார்லி அவங்க பாட்டியோட டெட் பாடியை எல்லாரும் பார்க்குறத நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு, இந்த சாக்லேட்டில் நட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவள் இல்லை அப்படின்னு சொல்லி சாப்பிட்றா. ஏன்னா சார்லிக்கு நட்ஸ் அலர்ஜி இருக்குது, அவள் நட்ஸ் சாப்பிடக்கூடாது. இப்போ கிரஹாம் ஃபேமிலி இறுதி சடங்கை முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஆனி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, ஒருவேளை நான் இன்னும் கொஞ்சம் சோகமாக இருந்திருக்கணுமோ அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன்னா அவங்க அம்மா செத்தானா இவ அவ்வளோ வருத்தப்பட்ட மாதிரியே தெரியல. அன்னைக்கு நைட்டு ஆனி அவங்களோட மினியேச்சர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டீவ் வந்து குட் நைட் சொல்லிடுறாரு. அப்புறம் அவங்க பையனுக்கும் போய் குட் நைட் சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறமா ஆனி அவங்க பொண்ணு சார்லி ரூமுக்கு போகிறாங்க. சார்லி கிட்ட போயிட்டு, என்னாச்சு, என்ன வரைஞ்சிட்ருக்க காட்டு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறாங்க. அதில் அவள் பாட்டியை வரைஞ்சி வச்சுருக்கா. அதுக்கு அவங்க, பாட்டிக்கு ஒன்று நீனா ரொம்ப பிடிக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சின்ன வயசுலலாம் என்னை சாப்பாடு கூட ஊட்டு விட மாட்டாங்க, அவங்களே தான் உனக்கு சாப்பாடு ஊட்டு விடுவாங்க, எனக்கு கோவம் கோவமாக வரும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு சார்லி, அவங்க வந்து நான் பையனாக பிறக்கணும்னு ஆசைப்பட்டாங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே ஆனி அதுக்கு, நானே சின்ன வயசுலேருந்து பையன் மாதிரி தான் வளர்ந்தேன், எனக்கு கலர் கலராக ட்ரெஸ் போடுறதுக்கு லிப்ஸ்டிக் போடுறதுக்கெலாம் பிடிக்காது, பொண்ணு மாதிரி இருக்கவே பிடிக்காது, நானே பையன் மாதிரி தான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே அதுக்கு சார்லி, இனிமே என்னை யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஆனி, ஏன் நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சார்லி உடனே, நீங்கள் செத்ததுக்கப்புறம் என்னை யார் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. கொஞ்சம் செகண்ட் பொறுமையாக இருந்துட்டு, ஏன் அப்பா இருக்காரு, அப்பா பார்த்துப்பாரு, ஸ்டீவ் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்கிறான். எல்லாம் அண்ணா இருக்கான், பீட்டர் இருக்கான், பீட்டர் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு ஆனி சார்லி மேலே படுத்து சார்லி கிட்ட, நீ சின்ன வயசுலேருந்து அழுததே கிடையாது தெரியுமா, நீ அழுது நான் பார்த்ததே இல்லை, நீ பிறக்கும் போது கூட நீ அழவே இல்லை, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டுட்டு, இப்போ ஏன் நீ அழக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா ஆனி சார்லி அவங்க பாட்டி செத்ததில் ரொம்ப வருத்தமாக இருக்கா அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் சார்லி அழாமல் உம்முன்னு படுத்துட்ருக்கா. அப்போ அவங்க வீட்டு செவுத்தில் ஏதோ ஒன்று எழுதியிருக்கிறத ஆனி பார்க்குறா.
அது சாட்டோனி அப்படின்னு எழுதியிருக்கு. ஏதோ மந்திர வார்த்தை மாதிரி இருக்கு. ஆனி சார்லி தான் ஏதோ கிறுக்கி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சார்லிக்கு முத்தம் கொடுத்து குட் நைட் சொல்லிட்டு ஸ்டோர் ரூமுக்கு போறா. ஸ்டோர் ரூம்ல செத்து போன அவங்க அம்மாவோட திங்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறா. அதில் ஒரு டைரி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு லெட்டரும் இருக்குது. அந்த லெட்டரில், என் செல்லம் ஆனி, அம்மா உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லாமே போயிட்டேன், அதுக்காக என்னை மன்னிச்சிடு, எப்போவுமே என்னை வெறுத்துடாத, என்றைக்குமே இழந்ததை நினச்சி விரக்தி ஆகிடாத, நம்ம எதெல்லாம் இழந்தோமோ அது எல்லாம் கடைசியில் யோசித்து பார்க்கும்போது ரொம்ப மதிப்பான ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி உனக்கு புரியும். நம்மளோட தியாகம் எல்லாமே நமக்கு கிடைக்க போகிற வெகுமதிக்கு பக்கத்தில் ரொம்ப சாதாரணமாக தான் தெரியும் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ ஆனி கோவப்பட்டு அந்த லெட்டரையும் டேரியும் அந்த டப்பாக்குள்ளேயே போட்டு மூடி வச்சுட்டு ரூமை விட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி போய் ரூம் லைட்டை ஆஃப் பண்ணுறா. ஆனால் ஆஃப் பண்ணிட்டு அவ ஒரு விஷயத்தை பார்த்து மிரண்டு போகிறா. அந்த இருட்டுக்குள்ளே அவங்க அம்மாவோட ஆவி நின்றுட்டுருக்கு, நின்று அவளையே பார்த்துட்ருக்கு. உடனே இவ பயந்து போய் மறுபடியும் லைட்டு போட்டு சுற்றி சுற்றி பார்க்குறா. ஆனால் அங்கே யாருமே இல்லை. இப்போ அவள் ரூமை மூடிட்டு பயந்து போய் அவன் ஹஸ்பண்ட் கூட ஓடி வந்து பெட்ரூமில் படுத்துக்கிறா. படுத்துக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, ஸ்டீவ் கிட்ட, நான் ஒன்று பார்த்தேன், ஒன்று சொல்லணும், ஆனால் இல்லை சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லாமே விட்டுடுறா. இதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கதை போகும். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ சார்லி அவள் கிளாஸில் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா. ஆனால் அவள் எக்ஸாம் எழுதாமல் கையில் பொம்மையை வச்சு தான் அதிகமாக விளையாடிட்டு இருக்கா. உடனே அவங்க மிஸ் அவ கிட்ட வந்து, சரி ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதலாமே, அதுக்கப்புறமா விளையாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரம் பார்த்து ஒரு பறவை வந்து அவங்க ஸ்கூல் ஜன்னல் கண்ணாடியில் இடித்து கீழே விழுந்து செத்து போயிடுது. எல்லாரும் அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க சத்தம் கேட்டு. ஆனால் இவன் மட்டும் பொறுமையாக அந்த டேபிள் மேலே இருக்க கத்திரிக்கோளை பார்க்குறான். சார்லி இந்த கிளாஸில் உட்காந்துட்டு இருக்க இதே நேரத்தில் இவளோட அண்ணன் பீட்டர் அவனோட கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கான். கிளாஸில் உட்காந்துக்கிட்டே பீட்டரும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஃபோனில் மெசேஜ் அனுப்பிக்கிறாங்க. என்ன அனுப்பிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து கையில் டோப் வச்சுருக்கேன், கஞ்சா கிடச்சிருக்கு எனக்கு, நம்ம ஈவினிங் போய் அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவனும் ஓகேன்னு சொல்கிறான். பீட்டருக்கு சிகரெட் பிடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அவன் அடிக்கடி ஹுக்கா அடிப்பான். சார்லி இப்போது கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் வந்திருக்கா. அங்கே சுற்றி சுற்றி யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு அவள் பார்த்து அந்த கத்திரிக்கோளை கையில் வச்சுருக்கா. அவள் எதிரில் செத்து போய் கிடக்கிற அந்த பறவையை சுற்றி பார்த்துட்டு யாரும் பார்க்கலன்னு தெரிஞ்சு அமைதியாக அந்த பறவையோட கழுத்தை மட்டும் துண்டாக வெட்டிடுறா. வெட்டி அந்த பறவையோட தலையை பாக்கெட்டில் போட்டுக்கிறான். இவள் பறவையோட தலையை வெட்டி பாக்கெட்டில் போட்டுட்டு சுற்றி பார்க்குறான். அங்கே கேட்டுக்கு வெளியில் யாரோ ஒருத்தங்க நின்று இவளை பார்த்து வினோதமாக சிரிக்கிறாங்க, கையை சச்சு பேசுகிறாங்க. ஆனால் இவளுக்கு யாருனே தெரியல. ஏற்கனவே இவங்க பாட்டியோட இறுதி சடங்கில் இப்படி தான் ஒரு ஆள் சார்லியை பார்த்து வினோதமாக சிரித்தான். இப்போ யாரோ ஒரு ஆன்ட்டி இவளை பார்த்து வினோதமாக சிரிக்கிறாங்க. அன்றைக்கி ஈவினிங் திடீர்னு ஆனி அவங்க செத்துப்போன அம்மாவோட ரூம் கதவு திறந்துருக்கிறத பார்த்து அந்த ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த ரூம்குள்ளே ஏதோ ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சிருக்கு. உடனே ஆனி கீழே வந்து ஸ்டீவ் கிட்ட, நீங்கள் போய் அந்த ரூமை திறந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் திறக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க மேலே போயிட்டு அந்த ரூமை இழுத்து பூட்டிடுறாங்க. அதுக்கப்புறமா நாம் தான் பூட்ட மறந்துருப்போம் போல் அப்படின்னு சொல்லி இவங்க விட்டுடுறாங்க. கரெக்டாக அந்த நேரம் ஸ்டீவுக்கு ஒரு ஃபோன் வருது. சிமெட்ரிலேருந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மாமியாரை புதைச்சி வச்சிங்கல்ல, கரெக்டாக அந்த சவப்பெட்டி புதைச்சி வச்ச அந்த இடத்துல யாரோ வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க, யாரோ வந்து அதை கலைச்சி விட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் பதட்டு போய் நின்னுறாரு. யார் இப்படி பண்ணுவான்னு யோசிக்கிறாரு. கரெக்டாக அந்த நேரம் பார்த்தா ஆனி வந்து என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஆனால் இது சொன்னால் ஆனி எங்கே கஷ்டப்பட போகிறா அப்படின்னு சொல்லி, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ஆனி ஸ்டீவ் கிட்டே நான் படத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. ஆனால் அவங்க அன்றைக்கி நைட்டு படத்துக்கு போல அவங்க வந்துட்டு ஒரு கிரீஃப் சப்போர்ட் குரூப்புக்கு போகிறாங்க. மனசு விட்டு வெளியில் பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்தேன், அப்போ மனசை விட்டு பேசினேன், அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு, அதனால் இப்போவும் வந்து நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எங்கள் அப்பா, எங்கள் அண்ணா, எங்கள் அம்மா 3 பேருமே செத்து போயிட்டாங்க. எங்கள் அப்பா சைக்கோட்டிக் டிப்ரெஷனால் நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது செத்து போயிட்டாரு. எங்கள் அண்ணனும் மனநலம் பாதிக்கப்பட்டு தான் செத்து போனான். எங்கள் அம்மாவோட ரூம்லேயே தூக்க மாட்டிக்கிட்டான், அவன் அப்பப்போ உலர ஆரம்பிப்பான். சாகிறதுக்கு முன்னாடி கூட அவன் உடம்புக்குள்ளே யாரோ வந்துட்டாங்க, எங்கள் அம்மா வந்து யாரோயோ அவன் உடம்புக்குள்ளே போட்டுட்டாங்க, இப்படின்லாம் உளறிட்டு இருந்தான். கடைசியில் அவனும் தூக்க மாட்டு செத்து போயிட்டான். அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கள் அம்மா செத்து போனாங்கல்ல, எங்கள் அம்மாவுக்கும் டிஐடி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு டெமென்ஷியாவும் இருந்தது, அடிக்கடி மறந்து போயிடுவாங்க. எங்கள் அம்மா எப்போவுமே ப்ரைவேட்டாக தான் இருப்பாங்க. எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் அப்பப்போ சண்டை வரும். நாங்கள் சில நாள் பேசுவோம், சில நாள் பேசாமல் இருப்போம். கடைசியில் நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா கிட்ட திரும்ப பேசினேன். ஆனால் நான் எங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மா என் பையனை கேட்டாங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், நான் தான் வளர்ப்பேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கே கிரிட்டியாக இருந்தது, அதனால் 2வதாக பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் என் பொண்ணு நான் மறுபடியும் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தேன். எங்கள் அம்மா தான் என் பொண்ணை வளர்த்தாங்க, சார்லியை வளர்த்தாங்க.
இப்போ எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, ஆனால் எனக்கு இந்த வருத்தம்லாம் என் மனசுக்குள்ளேயே தான் இருந்தது. இதெல்லாம் நான் மனசு விட்டு யார்கிட்டே சொல்லணும் போல் இருந்துச்சு, வீட்டில் சொல்ல பிடிக்கல, அதனால தான் வந்து இந்த சப்போர்ட் குரூப்பில் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அழவும் செய்கிறாங்க. நமக்கு இதுலேருந்து புரியறது என்னென்னா, அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே மனநலம் பாதிக்கப்பட்டு தான் இறந்து போயிருக்காங்க. இப்போ அவங்க பையன் பீட்டர் வீட்டில் உட்காந்து குக்காக அடிச்சிட்ருக்கான். அப்போ அவனுக்கு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி நம்மளோட இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் பார்ட்டி வைக்கிறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறோம், நீயும் வந்துடு அப்படின்னு சொல்கிறான். இவனும் சரி வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதே நேரத்தில் வெளியில் மர வீடு இருக்குல்ல, அந்த ட்ரீ ஹவுஸ், அந்த ட்ரீ ஹவுஸ்க்குள்ளே தான் சார்லி எப்போவுமே இருப்பாள். சார்லி அங்கே உட்காந்து அவள் ஸ்கூலில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாள் அந்த பறவையோட தலை, அந்த தலையை வச்சு எதையோ வரைஞ்சி பொம்மையை வச்சு விளையாடிட்டுருக்காள். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஏதோ ஒரு லைட் அவளை தாண்டி போகிற மாதிரி இருக்குது, அதாவது அங்கே யாரோ ஒருத்தங்க வந்தால் மாதிரி அவளுக்கு தெரியுது. அவள் உடனே அந்த மர வீட்டு ஜன்னல்லேருந்து எட்டி பார்த்துட்டு கீழே இறங்கி போகிறாள். அங்கே ஏற்கனவே யாரோ நடந்து போன மாதிரி கால் அச்சு இருக்குது. இங்கே ஆனி மினியேச்சர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு டெட்லைன் நெருங்கிட்டே இருக்குது, மினியேச்சர் ஒர்க்கை முடிச்சு அவங்க சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. ஆனி கிட்டே போயிட்டு பீட்டர் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்குமா, சின்ன பார்ட்டி தான், நான் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இப்போ அவங்க அம்மா அங்கே போய் நீ குடிக்க போறியா, குடிக்கலாம் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் எப்படி குடிக்க முடியும், எனக்கு இன்னும் அவ்வளோ வயசு கூட ஆகலை அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மா சரி நீ போ, ஆனால் கூட தங்கச்சியும் கூட்டிகிட்டு போ, சார்லியையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சார்லி வந்து வருவாரான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு பீட்டர் சொல்கிறான். உடனே ஃபஸ்ட்டு போய் சார்லி கிட்டே கேட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. பீட்டர் உடனே போயிட்டு சார்லியை சார்லியோட ரூமில் பார்க்குறான், ஆனால் சார்லியோட ரூமில் சார்லியை காணும். உடனே சார்லியை தேடுறாங்க. அப்போ பீட்டரோட அம்மா ஆனி வெளியில் வந்து பார்க்குறாங்க. அப்போ சார்லி வந்து வெளியில் நின்றுட்டு இருக்கா. இங்கே சார்லி தூரத்தில் நின்று ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கா. அங்கே யாரோ வயசான மாதிரி ஒருத்தங்க நெருப்பு கொளுத்தி அது எதிரில் உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்குறா. அதுக்குள்ளே அவங்க அம்மா ஆனி அங்கே வந்து என்னாச்சு உனக்கு பைத்தியமா, இவ்வளோ பண்ணியில் ஜாக்கெட் கூட இல்லாமல் வெளியில் வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டி உள்ளே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஆனி சார்லி கிட்டே இந்த மாதிரி உன் அண்ணன் பார்ட்டிக்கு போகிறான், ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போகிறான், நீயும் போ, ஜாலியாக இருக்கும், கூட மற்ற பசங்களாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவளுக்கு அங்கே போகிறதுக்கு விருப்பமே இல்லை, ஆனாலும் அவங்க அம்மா கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி வச்சிடுறாங்க. இவங்க காரில் போகும்போதே ஒரு போஸ்ட் கம்பத்தை காட்டுறாங்க. அந்த கம்பத்தில் ஏதோ வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்குது, ஏதோ சிம்பிள் மாதிரி வரைஞ்சிருக்கு. இப்போ பீட்டரும் சார்லியும் ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. அந்த பார்ட்டிக்குள்ளே பீட்டர் சார்லி கிட்டே, சார்லி நீ இங்கேயே இரு, நான் உள்ளே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிட்டு வந்துடுறேன், நீ இங்கேயே உட்காந்து விளையாடிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கே பாரு சாக்லேட் கேக் கொடுக்குறாங்க, நீ போய் சாக்லேட் கேக் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சார்லியை ஒரு ஓரமாக விட்டுடுறான். இவன் உள்ளே போயிட்டு கஞ்சா அடிக்கிறதுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ஹுக்காவில் கஞ்சா போட்டு அடிச்சிட்ருக்கான். சார்லியும் அவங்க சாக்லேட் கேக் கொடுக்குறாங்கன்னு அந்த சாக்லேட் கேக்கை வாங்கி சாப்பிட்றா. ஆனால் சாப்பிட்டு உடனே போய் டேப் வாட்டரை பிடிச்சி கொடுக்குறா. குடிச்சிட்டு இங்கே பீட்டர் ரூம்குள்ளே ஹுக்கா அடிச்சிட்ருக்கான். அந்த ரூம்குள்ளே சார்லி வந்து பீட்டர்கிட்ட பீட்டர் அப்படின்னு கூப்பிடுறான். உடனே பீட்டர் சார்லி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார்லி மூச்சு விடவே கஷ்டப்படுற மாதிரி நின்றுக்கிட்டு எனக்கு மூச்சு விட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. பீட்டர் உடனே சார்லியை பார்த்து ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே சார்லி என்னோடய தொண்டை வீங்குற மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அவள் சாப்பிட்ட சாக்லேட் கேக்கில் நட்ஸ் இருந்திருக்கு, அது தெரியாமல் அவள் சாப்பிட்டா, இவளுக்கு நட்ஸ் அலர்ஜி இருக்குது. இப்போது பீட்டர் சார்லியை தூக்கிட்டு வெளியில் ஓடி போய் காரில் போட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டுருக்கான். ரொம்ப வேகமாக காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். உள்ளே சார்லி மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கா. சார்லி எப்படியாவது மூச்சு விடணும் அப்படின்னு சொல்லி உதச்சி உதச்சி மூச்சு விட்டுட்டுருக்கா. அப்போது காரோட விண்டோவை திறந்து விண்டோவுக்கு வெளியில் தலையை வெளியே விட்டுருக்கா, கொஞ்சம் காற்று வரும் அப்படின்னு சொல்லி. அந்த நேரம் பார்த்து இவன் ரொம்ப வேகமாக, பயப்படாத சார்லி, ஒன்றும் இல்லை சார்லி, இதை கொண்டு போயிடுறேன் சார்லி, இதை போயிட்டு வந்தோம் ஹாஸ்பிட்டல் கிட்டே வரப்போகுது அப்படின்னு சொல்லி இவன் வேகமாக காரை ஓட்டிட்டு போகிறான். காரை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது இவன் தலையை வெளியே விட்டுருக்கா. அப்போது திடீர்னு இவன் நடு ரோட்டில் ஒரு மான் செத்து போயிருக்கிறத பார்த்து காரை ஒரு பக்கமாக வளைக்கிறான். அப்போ வெளியில் தலையை விட்டுருந்த சார்லியோட தலை ஒரு போஸ்ட் கம்பத்தில் இடித்து தனியாக போய் கீழே விழுந்துருது. இப்போ பீட்டர் மிரண்டு போய் காரை நிறுத்திடுறான். ஆனால் அவன் திரும்பி பார்க்கறது கூட அவனுக்கு தைரியம் இல்லை, அப்படியே உட்காந்து அழுகுறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் காரை எடுத்துகிட்டு போய் வீட்டில் பார்க்கிங்கில் அமைதியாக விட்டுட்டு கம்முன்னு உள்ளே போய் அவன் பெட்டில் படுத்துக்கிறான். ஆனால் தூங்க மாட்டேங்கிறான், ரொம்ப ட்ராமடைஸ்டாக இருக்கான். அப்படியே விடியுது. இப்போது ஆனியும் அவங்க அப்பா ஸ்டீவும், அதாவது அவங்க அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிறது அவனுக்கு கேட்குது. விடிஞ்சிருச்சு, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. சரிங்க, வேலைக்கு டைம் ஆகுது, நான் கீழே போய் காரை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கதவை திறக்கிற சத்தம் கேட்குது. அப்படியே போய் அவங்க காரை திறக்கிறாங்க, அந்த சத்தமும் கேட்குது. இப்போ அவங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, ரொம்ப சத்தம் போட்டு கத்தி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த காருக்குள்ளே தலை இல்லாத உடம்பு மட்டும் இருக்குது. இது எல்லாத்தையுமே இவங்க படுத்துக்கிட்டே கேட்டுட்ருக்கான். ஆனியும் ஸ்டீவும் ரொம்ப கதறி கதறி அழுகுறாங்க. ஆனியால் தாங்கவே முடியல, நான் செத்து போயிடுறேன், நான் செத்து போயிடுறேன், என்னால் முடியல, என்னால் இதை தாங்கிக்கவே முடியலன்னு சொல்லி ஆனி அழுகுறாங்க. அவங்க அழுகுறத பக்கத்திலேயே வெளியில் நின்றுக்கிட்டு பீட்டர் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி நின்று கேட்டுட்ருக்கான். அவன் தங்கச்சி செத்ததுலேருந்து பீட்டர் எப்போவுமே ஒரு மாதிரி அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரியே இருக்கான், ட்ராமடைஸ்டாக இருக்கான்.
இப்போ சார்லிக்கு இறுதி சடங்கு முடியுது. இறுதி சடங்கு முடிஞ்சு சார்லியை புதைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு அவங்க வீட்டில் எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையில் சோகமாக இருக்காங்க. சார்லியோட அப்பா ஸ்டீவ் சார்லியோட ரூமுக்கு போயிட்டு சார்லியோட அந்த டிராயிங் புக் எடுத்து பார்க்குறாரு. அதில் அவ ஒரு புறாவோட தலையில் க்ரௌன் இருக்க மாதிரி, கிரீடம் இருக்க மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கா. சார்லியோட அம்மா ஆனி ரூமில் காணோம். அவங்க அம்மா சார்லி எப்போவுமே தங்குற அந்த மர வீட்டுக்குள்ளே போய் படுத்துட்ருக்காங்க, சோகமாக படுத்துட்ருக்காங்க. அவங்க அண்ணனும் அதிர்ச்சியாக ரொம்ப கில்ட்டில் அவனும் சோகமாகவே அவன் பெட்டில் படுத்துட்ருக்கான். அவன் அடுத்த நாள் ஸ்கூல்லையும் சோகமாக தான் இருக்கான். அவன் அன்றைக்கி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து கஞ்சா அடிச்சிட்ருக்கான். அப்போது திடீர்னு தனக்கு தொண்டை ரொம்ப வலிக்குது, தொண்டையே வீங்குற மாதிரி ஆகுது அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்கிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸும் அவனை சரி பண்ணிடுறாங்க. நீ நைட்டு வீட்டுக்கு போயிடுறான். கரெக்டாக அன்றைக்கி பார்க்கிங்கில் அவங்க அம்மா காருக்குள்ளே உட்காந்துட்ருக்கிறத பார்த்துட்டு அப்படியே சைக்கிளில் போட்டுட்டு அவன் பாட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறான். இவனும் அவங்க அம்மாவும் இப்போ சரியாக பேசிக்கிறது இல்லை. இவங்க அம்மா இப்போ கார் எடுத்துக்கிட்டு அவங்க எப்போவுமே போகிற அந்த சப்போர்ட் குரூப்புக்கு அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே படத்துக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் சப்போர்ட் குரூப்புக்கு போ வெளியில் போய் நின்றுட்டு சரி போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி காரை திருப்புறாங்க. அப்போ திடீர்னு யாரோ ஒரு ஆன்ட்டி ஓடி வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க தன்னோட பேர் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏன் உள்ளே வரலை, நீங்கள் உள்ளே வரலையா சப்போர்ட் குரூப்புக்கு, ஏன் அப்படியே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து ஏற்கனவே உங்களை இங்கே பார்த்துருக்கேனே, ஏன் இப்படி பார்க்க பேசாமல் போகிறீங்க, என்ன பிரச்சனையா, உங்கள் அம்மாவை பற்றி பேசலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இவங்க இல்லை நான் எங்கள் அம்மாக்காக வரலை, என் பொண்ணு செத்து போயிட்டா இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜோன் ரொம்ப வருத்தப்பட்டு சரி பரவாயில்ல நீங்கள் மனசை விட்டு ஏதாவது பேசுறதுனா வாங்க உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆனி இல்லை வேணாம் நான் கிளம்புறேன், நான் ஒரு ஏதோ ஏதோ மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் நான் போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறாங்க. உடனே ஜோன், 4 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய பையனும் என்னுடைய பேரனும் தண்ணியில் மூழ்கி செத்து போயிட்டாங்க, என் பேரனுக்கு வெறும் 7 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஆனி ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் இமோஷனலாக கனெக்ட் ஆகி சரி நம்ம பேசலாம், உங்களுக்கு ஒரு வேளை எப்போயாவது என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா எனக்கு இந்த அட்ரஸ்க்கு வாங்க, நான் என் வீட்டில் தான் இருப்பேன், நீங்கள் மனசு விட்டு ஃப்ரீயாக பேசலாம் அப்படின்னு சொல்லி ஜோன் அவங்களோட வீட்டு அட்ரஸை ஆனிக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. அன்றைக்கி நைட்டு ஆனி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி நான் படத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்கிறாங்க. ஆனால் அவங்க தூக்கமே வரமாட்டேங்குது. அப்புறம் அவங்க எப்பவும் போல போயிட்டு அவங்க பொண்ணோட ட்ரீ ஹவுஸில் படுக்கிறாங்க. சார்லி செத்ததுலேருந்து ஆனி சரியாக தூங்குறதே இல்லை. ஆனி போயிட்டு அந்த ட்ரீ ஹவுஸ்லேயே அடிக்கடி படுத்துக்கிறாங்க. அவங்க சார்லி ஞாபகமாகவே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பீட்டர் அவன் ரூமில் படுத்துட்டு இருக்கான். அப்பா அவனுக்கு திடீர்னு அப்படின்னு சார்லி பண்ணுற அந்த சத்தம் அவனுக்கு கேட்குது. சார்லி தான் எப்போவுமே அந்த சத்தம் பண்ணுவான். ஆனால் இப்போ திடீர்னு அவன் ரூம்குள்ளே அவனுக்கு அந்த சத்தம் கேட்குது. அவன் பிரம்மன் நினச்சிக்கிறான். அடுத்த நாள் ஆன்ட்டி அடிச்சி ஆனி மினியேச்சர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க மினியேச்சர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அந்த ஜோன் அப்படிங்கிற அந்த லேடி கொடுத்த அவங்களோட வீட்டு அட்ரஸை பார்க்குறாங்க. ஆனி சரி இங்கே போய் அவங்கக்கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஜோனோட வீட்டுக்கு போகிறாங்க. ஜோனோட வீட்டுக்கு போனால் ஜோனோட வீட்டு வாசல்லையே அவங்களோட மேட்டில் ஜோன் அப்படின்னு எம்ப்ராய்டரி பண்ண மாதிரி இருக்குது. ஜோன் வந்து கதவை திறக்கிறாங்க. ஆனி ஜோன் கிட்ட எங்கள் அம்மாவும் இதே மாதிரி தான் எம்ப்ராய்டரி பண்ணுவாங்க, எங்கள் வீட்டில் கூட இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஆனி ஜோன் கிட்ட இந்த மாதிரி என் பொண்ணு இறந்துட்டா, அன்னைக்கு காலையில் நான் கிளம்பி போய் கதவை திறந்தேன், கார் கதவை திறந்து பார்த்தா உள்ள தலையே இல்லாத ஒரு உடம்பு மட்டும்தான் இருக்குது, என் பொண்ணோட உடம்பு இருக்குது, உடம்பெல்லாம் கருப்பாக இருக்குது, என் பொண்ணோட தலையவே அங்கே காணோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க, அழுகுறாங்க. அப்புறமா ஆனிக்கு காஃபி மாதிரி ஒன்று கொடுத்து குடிக்க சொல்கிறாங்க. காஃபி தான் அது, அவங்களும் காஃபி குடிச்சிடுறாங்க. உடனே ஜோன் ஆனிக்கிட்ட உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் இப்போ ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆனி ஜோன் கிட்ட என்ன பண்ணுறது, அவன் தெரியாமல் தானே அவன் தங்கச்சியை கொண்டுட்டான், இது ஆக்சிடென்ட், இது அவனே வேணுனே கொல்லலை, இவ்வளோ ஏன், அவன் என் மேலே வேறு எப்போவுமே கோபமாகவே இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பார்த்து ரொம்ப பயப்படுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் ஆனி தனக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பீட்டர் அவன் தங்கச்சி சார்லி கூட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருந்தான். அப்போ வந்து திடீர்னு நான் அங்கே போனேன். அப்போ அவன் கண்ணை திறந்து பார்த்தா அவன் மேலெல்லாம் பெயிண்ட் தின்னர் ஊற்றி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என் கையில் ஒரு வத்தி பெட்டியும் என் கையில் ஒரு காலி பெயிண்ட் தின்னர் டப்பாவும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆனி அவங்க பசங்களே தூக்கத்தில் போய் கொளுத்த பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் நினைவுக்கு வந்து அடுத்த செகண்ட் அதை கீழே போட்டுட்டேன், அவன் இந்த மாதிரி தான் அடிக்கடி என்னை பார்த்து பயப்படுவான், நான் இப்போலாம் தூக்கத்தில் நடக்கிறது இல்லை, இது அது ஒரு ஆக்சிடென்ட்டு, அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு ஆக்சிடென்ட்டு, இப்போ அவன் வந்து வேணும்னு அவன் தங்கச்சியை அவன் கொல்லணும்னு நினைக்கல, இட்ஸ் அன் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, எங்கள் நேரம் அப்படி நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பீட்டர் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். அவங்க அப்பா இன்றைக்கி நான் டின்னர் பண்ணிவிட்டு நம்ம ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்றதுக்கு ஆனியை கூப்பிடுறாரு. ஆனி ரூமில் மினியேச்சர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அவங்க பொண்ணு செத்த அதே விஷயத்தை எக்ஸாக்டாக மினியேச்சராக செஞ்சிட்ருக்காங்க.
ஸ்டீவ் உடனே ஆனிக்கிட்ட இது எதுக்கு செய்கிற, இப்போ பீட்டர் இதை பார்த்து அவன் கில்ட்டியாக ஃபீல் பண்ணணுமா உனக்கு, அவனுக்கு குற்ற உணர்ச்சி அவனும் செய்யறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு செய்யணும்னு தோணுச்சு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆனி செஞ்சிட்ருக்காங்க. இப்போ கீழே மூணு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. ஆனால் அப்பாவும் பையனும் மட்டும் சாப்பிட்றாங்க. அம்மா ஆனி சாப்பிடாமல் அந்த ஃபோர்க்கை வச்சு டொக்கு டொக்குன்னு தட்டில் தட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ரொம்ப கோபமாக இருக்காங்க. அவங்களால அவங்க பையன் மூஞ்ச பார்க்கவே முடியல, ஏன்னா அவன் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. இப்போது பீட்டர் அவங்க அம்மா கிட்ட, என்னம்மா என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கம்மா, மனசை விட்டு ஃப்ரீயாக சொல்லிடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை போட்டு ப்ரெஷர் பண்ணுறான். உடனே அவங்க எழுந்து கத்து கத்துன்னு கத்துறாங்க. உன்னால தான் இதெல்லாம் ஆச்சு, எனக்கு தெரியும் உன் தங்கச்சி செத்துட்டான்னு நீ வருத்தப்படுறேன்னு, எனக்கு தெரியும் இது ஆக்சிடென்ட்னு, எனக்கு தெரியும் நீ எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன்னு, ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு வகையில் நீ தான் காரணம், என்னை இப்போ இப்போ இதை எதையுமே மாற்ற முடியாது, ஒரு வேளை இது எல்லாத்தையும் மாற்றியிருந்தால் நம்ம எல்லாம் இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக சாப்பிடலாம், ஆனால் இப்போ எதுவுமே மாற்ற முடியாது, எனக்கு உன் மேலே செம கோபமாக இருக்குது, ஆனாலும் எனக்கு உன்னை பார்த்தா பாவமாகவும் இருக்குது, ஏன்னா நீ வேணும்னு பண்ணலன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ பண்ணிட்ட, உன்னால தான் இது நடந்தது, வாயை திறந்து உன்னால் சாரின்னு ஒரு வார்த்தை கூட கேட்க முடியல, இல்லை உன்னால் ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுத்துக்க முடியல, இல்லை உன் மூஞ்சை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு மாதிரி கோவம் கோவமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனி ரொம்ப நேரமாக மனசில் வச்சிருந்த எல்லா வேதனையும் வெளியில் கொட்டி கற்று கற்றுன்னு கத்தி கடைசியில் நீ பொறுப்பே எடுத்துக்க மாட்டுற, உன்னால் தானே இது நடந்தது அப்படின்னு சொல்லி உன்னால் சாரின்னு கூட சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீ சாரியே கேட்டாலும் உன்னை மன்னிக்கிற அளவுக்கு எனக்கு பெருந்தன்மையே வரமாட்டேங்குது, ஆனாலும் நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என் பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அவனை திட்டவும் முடியலை, மன்னிச்சு விட்டு சாதாரணமாக இருக்கவும் முடியல. ஆனி திட்டின எல்லாத்தையும் கண்ணில் தண்ணியோட பயந்து போய் பீட்டர் கேட்டுக்கிட்டே இருந்தான். ஆனால் கடைசியில் ஆனி பீட்டர்கிட்ட நீ பண்ண தப்பை ஒத்துக்கவே மாட்டுற, எதுவுமே அட்மிட் பண்ணிக்கவே மாட்டுற, உனக்கு பொறுப்பே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் எப்படிம்மா நீங்கள் ஒத்துப்பீங்களா, அன்றைக்கி சார்லி பார்ட்டிக்கு வர விருப்பமே இல்லைன்னு சொன்னான், ஆனால் நீங்கள் தான் அவளை வற்புறுத்தி அனுப்பி வச்சிங்க அப்படின்னு கேட்டான். உடனே அவங்க அம்மா முறைக்கிறாங்க. டக்குன்னு அவங்க அப்பா எழுந்து சரி சரி போதும் போதும் இது போதும் இதுக்கு மேலே பேச வேணாம் போயிடுங்க அப்படின்னு சொல்லி தனித்தனியாக அவங்கவுங்கள அவங்க ரூமுக்கு அனுப்பி வச்சிடுறாரு. அடுத்த நாள் ஆனி ஷாப்பிங் போயிட்டு வெளில வராங்க. அங்கே கார் பார்க்கிங்கில் ஜோனை பார்க்குறாங்க. ஜோன் உடனே ஓடி வந்து ஆனியை கட்டி பிடிச்சிட்டு ஜோன் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறாங்க. ஆனி என்னாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜோன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜோன் உடனே ஆனி நான் உன்னை சொல்ல போகிறேன், நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன், ஆனால் இது சத்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பேய்கிட்ட பேசுகிற ஒருத்தரை நான் மீட் பண்ணேன், அவர் என் வீட்டுக்கு வந்தார், அவர் வந்து என்னை என்னோடய செத்துப்போன பேரங்கிட்ட பேச வச்சார், ஆரம்பத்தில் நானுமே நம்பவே இல்லை, ஆனால் அப்புறமா அவன் குரலை நான் கேட்டேன், நீ என் கூட வீட்டுக்கு வா நான் இப்போவே காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனிக்கு இதெல்லாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லை, ஆனி கிண்டல் பண்ணி சிரிக்கிறா, ஆனால் ஜோன் வற்புறுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனால் டைனிங் டேபிளில் ஜோன் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு மெழுகுவத்தியை மட்டும் கொளுத்தி பக்கத்தில் ஒரு கிளாஸை தலைக்கீழே கவுத்து வச்சு நான் இந்த கிளாஸ் மேலே கை வைக்க போகிறேன், நீயும் கை வை ஆனி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் கிளாஸ் மேலே கை வச்சுருக்காங்க. அப்போ ஜோன் லூயிஸை கூப்பிட்றாங்க. அவங்க பேரன் பேர் தான் லூயிஸ். லூயிஸ் நீ இந்த ரூம்குள்ளே இருந்தினா இந்த கிளாஸை கொஞ்சம் ஏதாவது ஒரு பக்கமாக லைட்டாக தள்ளு, சும்மா கொஞ்சமாவது தள்ளு அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸ் டக்குன்னு அசையுது. ஆனி உடனே மிரண்டு போகிறாங்க. இப்போ ஜோன் லூயிஸ் கிட்ட, லூயிஸ் நீ இங்கே தான் இருக்க அப்படின்னு சொன்னால் நான் கேட்குற கேள்விக்கு எஸ் அப்படின்னா கிளாஸை அந்த பக்கமாக தள்ளு, நோ அப்படின்னா கிளாஸை இந்த பக்கமாக தள்ளு, நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கிளாஸ் சொல்கிறன்னு முன்னாடி போகுது. உடனே ஆனி மிரண்டு போய் கீழே குனிஞ்சு டைனிங் டேபிள் கடையில் பார்க்குறாங்க எப்படி இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே எதுவுமே இல்லை, கிளாஸ் உண்மையாகவே நகருது. இப்போ ஜோன் லூயிஸ் கிட்ட, லூயிஸ் இங்கே பாரு உங்களுக்கு பிடிச்ச சாக் போர்டு இதில் ஏதாவது எழுதி காட்டு, ஆனிக்கிட்ட நீ ஏதாவது எழுதி காட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் சாக் பீஸ் தானா ஐ லவ் யூ கிராண்ட்மா அப்படின்னு சொல்லி எழுதுது. உடனே ஆனி போதும் போதும் நிறுத்துங்க 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 அப்படின்னு சொல்லி பதட்டப்படுறாங்க. உடனே ஜோன் எழுந்து போய் லைட்டை போட்டுடுறாங்க. சரி லூயிஸ் நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன் இரு இரு அப்படின்னு சொல்லி லைட்டை போட்டுடுறாங்க. கேண்டில் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆனி ரொம்ப பதட்டத்தில் இருக்கா. அப்போ ஜோன் ஆனிக்கிட்ட சரி சரி எனக்கு புரியுது எனக்கு புரியுது, ஆரம்பத்தில் நானும் இப்படி தான் பயந்தேன் இது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆனியை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் போகும்போது ஆனியை நிறுத்தி இந்தா அப்படின்னு சொல்லி மெழுகுவத்தியை கையில் கொடுத்து இன்னும் ஒரு மந்திர புக்கு மாதிரி ஒன்று இருக்குது அதையும் கையில் கொடுக்குறாங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த மெழுகுவத்தியை வீட்டில் கொடுத்து அப்புறமா இதை படி, கண்டிப்பாக உன்னாலேயும் உன் பொண்ணுக்கிட்ட பேச முடியும், நானும் ஆரம்பத்தில் நம்பலை ஆனால் இப்போ நீயே பார்த்துட்டுல ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீ இதை பண்ணும்போது உன் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச ஏதாவது ஒரு பொருளையும் பக்கத்தில் வச்சுக்கோ, அந்த பொருள் தான் லிங்க்கு, அந்த லிங்க் மூலியமாக தான் உன்னால் உன் பொண்ணுக்கிட்ட பேச முடியும். இப்போ நான் என் பேரன்கிட்ட இந்த சாக் போர்டு வச்சு பேசினேன்ல இதுதான் என்னோடய லிங்க்கு, அந்த மாதிரி உனக்கு என்ன உன் பொண்ணுக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அது மட்டும் சொல்லலை, நீ இதை பண்ணும்போது உன் மொத்த குடும்பமும் கூட இருக்கணும், உன்னோட ஹஸ்பண்டு ஸ்டீவும் கூட இருக்கணும், உன்னுடைய பையன் பீட்டரும் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆனி பாதி நம்பிக்கையோடு அதை வாங்கிட்டு காரில் போயிட்டுருக்கா, அழுதுகிட்டே போயிட்டுருக்கா. அவள் அழுதுகிட்டே கார் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு
அப்படின்னு சார்லி பக்கத்துலேருந்து சத்தம் போடுற மாதிரி சவுண்டு வருது. ஆனி உடனே தூக்கி வாரி போட்டு டக்குன்னு திரும்பி பின்னாடி காரை நிறுத்திட்டு பின்னாடி பார்க்குறான். ஆனால் காரில் யாருமே இல்லை. ஆனி உடனே அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுறான். அன்றைக்கி நைட்டு ஆனி ஸ்டீவ் பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஆனிக்கு தலைக்காணியில் ஒரே எறும்பாக இருக்க மாதிரி இருக்குது. என்னடா எறும்பாக இருக்கேன்னு பார்த்தா ரூம் ஃபுல்லாக எறும்பாக இருக்குது. அப்படியே அந்த எறும்பை ஃபாலோ பண்ணி அவள் ரூம்லேருந்து வெளியில் நடந்து போகிறா. தர ஃபுல்லாக எறும்பாக இருக்குது. அந்த எறும்பு போகிற வழியிலே இவ்வளோ நடந்து போகிறான். அந்த எறும்பு ஸ்ட்ரெயிட்டாக பீட்டரோட ரூமுக்கு போகுது. ஏன்னா இவ்வளோ எறும்பாக இருக்குன்னு அவர் ரூம்குள்ளே போய் அப்படியே பார்த்து ஷாக் ஆகிறா. பீட்டர் செத்து போய் பீட்டரோட முகம் ஃபுல்லாக ஒரே எறும்பாக இருக்குது. இவள் ஷாக் ஆகி வாயை பொழுந்துட்டு ஆன நின்றுட்டு இருக்கா. டக்குன்னு பீட்டர், மா இங்கிடமா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். பீட்டர் சாவலை முழிச்சிட்டு தான் இருக்கான். அந்த எறும்பெல்லாம் இப்போ போயிடுச்சு, இவன் சும்மா கற்பனை பண்ணியிருக்கா. பீட்டர் ஆனிக்கிட்ட, சொல்லுமா ஏமா இங்கே வந்தால் என்னம்மா இங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஆனி பீட்டர்கிட்ட, சார்லி இங்கே இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பீட்டர் உடனே, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன் என்னை பார்த்து பயந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவங்க அம்மா, நான் ஏன் உன்னை பார்த்து பயப்படணும், நான் வந்து உனக்கு அம்மாவாக இருக்கணும்னே ஆசைப்படலன்னு ஒரு மாதிரி கோபமாக பதில் சொல்கிறாங்க. டக்குன்னு வாயை மூடிக்கிறாங்க, அவசரப்பட்டு சொல்லிட்ட மாதிரி வாயை முடிக்கிறாங்க. உடனே இவன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவங்க, எனக்கு பயமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பயம் அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து அம்மாவை ஆகிறதுக்கே பயமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் பாட்டி தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி குழந்தை பெற்றுக்க வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் உடனே அழுதுகிட்டே, அப்புறம் எதுக்கு நீங்கள் என்னை பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் என்ன பண்ண முடியும், நான் வந்து வேணான்னு தான் நினச்சேன், நான் எப்படியாவது உன்னை அபார்ஷன் பண்ணிடணும், எனக்கு மிஸ்கேரேஜ் ஆகிற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனசு உடஞ்சி போய், எப்படி நீங்கள் என்னை வயிற்றில் இருக்கும் போதே கொல்ல பார்த்தீங்களா, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவங்க, என்ன பண்ண, எல்லாமே பண்ண, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ நான் எல்லாமே பண்ணேன், ஆனால் உனக்கு ஒன்றும் ஆகலை, நீ பிறந்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவன் கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறான். ஏம்மா இப்படி பண்ணீங்க, நீங்கள் என்னை கொல்ல பார்க்குறீங்க, நீங்கள் என்னை கொல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அழுகுறான். ஆனி உடனே, இல்லை நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு நீ இன்னும் ரொம்ப பிடிக்கும், நீ ஏன் பையன் அப்படின்னு சொல்லி ஆனியும் அழுகுறா. அழுதுகிட்டே ரெண்டு பேருமே நனைஞ்ச மாதிரி இருக்காங்க. ஆனி கையில் திடீர்னு வத்திப்பெட்டி கொளுத்துற மாதிரி சவுண்டு வருது. உடனே எதிரில் பீட்டர் பத்திக்கிட்டு எரியற மாதிரி நெருப்பு எரியுது. அதாவது ஆனி பீட்டரை கொளுத்திட்டா. டக்குன்னு ஆனி தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறாள். அதாவது அந்த எறும்பு வந்ததுலேருந்து இது வரைக்கும் ஆனி கனவு கண்டிருக்கா. இப்போ ஆனி போயிட்டு பீட்டர்கிட்ட, பீட்டர் எழுந்துரு, நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுந்துரு அப்படின்னு சொல்லி பீட்டரை எழுப்புறா. இன்னொரு பக்கம் ரூம்குள்ளே போயிட்டு ஸ்டீவ், அவங்க ஹஸ்பண்ட் ஸ்டீவையும், ஸ்டீவ் எழுந்து என் கூட வாங்க, நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கணும், நம்ம ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டீவையும் எழுப்புறா. எழுப்பி கீழே ஹாலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு டைனிங் டேபிள் முன்னாடி நின்று, இங்கே பாருங்கள், நான் என் ஃப்ரெண்டு ஜோன் வந்து எனக்கு இது கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறா. யார் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவ் கேட்குறாரு. அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன், ஆனால் நாம் இப்போ ஒன்று பண்ண போகிறோம், நான் வந்து ஒரு மீடியம், என்னால் இறந்து போனவங்கக்கிட்ட பேச முடியும், என்னால் நம்ம பொண்ணு சார்லி கிட்டே பேச முடியும், இப்போ நம்ம பேச போகிறோம், நான் இப்போ தான் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசினேன், இப்போ உங்கள் முன்னாடி நான் ஒரு வாட்டி பேசி காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஸ்டீவ், என்ன பைத்தியம் மாதிரி உளறிட்டுருக்க, டே பீட்டர் நீ போய் படுறா போடா, இதெல்லாம் அவங்க அம்மா கிட்டமோ ஆதுரு, அவங்க உளறாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உடனே அவங்க, இல்லை நான் சொல்கிறத கேளுங்க, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் கன்வின்ஸ் பண்ணி டைனிங் டேபிளை இழுத்துட்டு வந்து நடுவில் போட்டு ரெண்டு பேரும் அங்கே நிற்கிறாங்க. ரெண்டு பேரும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், ரெண்டு பேரும் என் கையை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் அவங்க கையை பிடிச்சிக்கிறாங்க. இப்போது அவங்க முன்னாடி ஒரு மெழுகுவத்தியை கொளுத்தி வச்சு அந்த ஒரு அதே மாதிரி ஒரு கிளாஸை வச்சு அந்த கிளாஸ்க்கு மேலே கை வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் இதில் ப்ரெஷர் போடாதீங்க, சும்மா கையை மட்டும் லேசாக மேலே வைங்க அப்படின்னு ஆனி சொல்கிறா. மூணு பேரும் இப்போ அது மேலே கை வச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவள், சார்லி நீ இங்கே இருந்தினா இங்கே வா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா பேசினால அதே மாதிரி இப்போ நீ திரும்ப வந்து லைட்டாக இந்த கிளாஸை மட்டும் நீ ஆட்டு, நீ இங்கே இருக்க அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மூணு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் எதுவுமே ஆகலை. ஆனால் அவங்க பையன் பீட்டர் மட்டும் எதையோ ஃபீல் பண்ணுறான். பக்கத்தில் இருந்து அவங்க அப்பா, என்னடா எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. உடனே பீட்டர், உங்களுக்கு அது தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன தெரியலையா அப்படின்னு அப்பா கேட்குறாரு. காற்று ஒரு மாதிரி மாறுதே, காற்று இந்த பக்கம் கொஞ்சம் வேகமாக வர மாதிரி இருக்கே, உங்களுக்கு அது தெரியலையா அப்படின்னு சொல்கிறான். டக்குன்னு அடுத்த செகண்டு முன்னாடி இருந்த டம்ளர் கிளாஸ் சரன்னு முன்னாடி போகுது. உடனே ஆனி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டு, ஆ சூப்பர் சார்லி, இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இந்த இதில் வந்து நீ இப்போ வரைஞ்சி காட்டினல அந்த மாதிரி இதில் வரைஞ்சி காட்டு அப்படின்னு சொல்லி சார்லியோட அந்த டிராயிங் நோட்டை முன்னாடி வச்சு இதில் வரைஞ்சி காட்ட சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஸ்டீவ், இல்லை போதும் அது மூடுன்னு சொல்லி நோட்டை மூடுறாரு. அது ஆனால் அவங்க அம்மா சண்டை போட்டு, இல்லை நிறுத்துங்க, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த பேஜில் தானாக ஒரு பொம்மை வந்துச்சு, அவள் தான் வரைஞ்சா, கண்டிப்பாக இப்போ இன்னொரு வாட்டி வரைவா, நான் சொல்கிறேன் இல்லை, இங்கே பாருங்கள், அமைதியாக இருங்க, எல்லோரும் கையை டேபிள் மேலே வைங்க, எல்லோரும் கையை டேபிள் மேலே வைங்க அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அதுக்குள்ளே பீட்டர் பயந்து போய் அழ ஆரம்பிச்சிட்றான். அவங்க அப்பா, இல்லை வேணான்னு சொல்லி நோட்டை மூட ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் ஆனி, இல்லை ஒரு தடவை நான் சொல்கிறத கேளுங்க, ப்ளீஸ்ன்னு சொல்லி அவங்க எல்லார் கையும் கீழே வச்சு நோட்டை திறக்கிறான். ஆனால் அதுக்குள்ளே பின்னாடி அவங்க வீட்டில் இருக்க ஒரு பொருள் தானாக உடஞ்சி கீழே விழுது. மூணு பேரும் பயந்து போய் திரும்பி பார்க்குறாங்க. முன்னாடி பார்த்து என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, முன்னாடி எரிஞ்சிட்டு இருந்த அந்த கேண்டில் தானாக அணைஞ்சு போய் நெருப்பு திடீர்னு அதிகமாக மேலே வருது.
இப்போ அந்த கேண்டில் அணைஞ்சு போய் மறுபடியும் தானாக எரியுது. ஆனால் கேண்டில் எரியும் போது ஆனி ஒரு மாதிரி பண்ணுறாங்க, ஏதோ அவங்க உடம்புக்குள்ளே ஏதோ வந்த மாதிரி பண்ணுறாங்க. கேண்டில் எப்படி தானாக எரியுதுன்னு சொல்லி ஸ்டீவ் டைனிங் டேபிளுக்கு அடியில் குனிஞ்சு பார்த்து அப்படியே நிமிர்றாரு. ஆனால் அவர் நிமிரும் போது ருன்னு ஒரு மாதிரி க்ரௌலிங் சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அவர் ஒய்ஃப் முகத்தை பார்க்குறாரு. டக்குன்னு அவங்க ஒய்ஃபு ஆனி ஹலோ அப்படிங்கிறாங்க, அதாவது சார்லியோட குரலில் பேசுகிறாங்க. ஒரு குழந்தை குரலில் சார்லியோட குரலில் ஹலோ அப்படிங்கிறாங்க. சார்லி குரலில் இப்போது ஆனி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனி அம்மா அம்மா எங்கம்மா இருக்கீங்க அம்மா அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பீட்டர் பயந்து போய் அம்மா போதும் நிறுத்துங்க, அம்மா விளையாடாதீங்க, நிறுத்துங்கம்மா, ஏன் அப்படி பேசுங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறான். ஸ்டீவுக்கு ஒன்றுமே புரியல, பீட்டர் ரொம்பவே பயந்து போயிட்டான். ஆனால் ஆனி பேசிக்கிட்டே இருக்காங்க, அம்மா அம்மான்னு ஆனி கூப்பிட்டே இருக்காங்க. அதாவது சார்லி ஆனியோட உடம்புல வந்துட்டு ஆனியவே கூப்பிட்டுருக்கா, அம்மா அம்மான்னு கூப்பிட்டுருக்கா. ஏன் எல்லோரும் என்னை பார்த்து பயப்படுறீங்க, நீங்கள் பயப்படுறது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சார்லி சொல்கிறான். பீட்டர் பயந்து போய் ரொம்பவே கத்துறான், அம்மா போதும் நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்டீவ் ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஆனி மூஞ்சிலேயே ஊற்றிடுறாங்க. இப்போ ஆனி அப்படியே நார்மல் ஆகிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பீட்டர் ரொம்ப பயந்து போய் அவங்க அப்பா ஷோல்டரில் சாஞ்சு அழ ஆரம்பிச்சிடுறான். இப்போ பீட்டர் கிளாஸ் ரூமில் பயந்து போய் உட்காந்துட்ருக்கான். நைட்டு சார்லி கிட்ட பேசினதே நினச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். அப்போ திடீர்னு அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே ஏதோ ஒரு வெளிச்சம் மாதிரி ஒரு வெளிச்சம் வருது. இதே மாதிரி ஒரு வெளிச்சம் தான் சார்லி வுட் ஹவுஸில் இருக்கும் போது அந்த ட்ரீ ஹவுஸ்க்குள்ளேயும் வந்தது. அப்போ தான் சார்லி வெளியில் போய் பார்த்தாங்க. அங்கே வந்துட்டு வெளியில் ஒரு வயசான பாட்டி உட்காந்து நெருப்பு கொளுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சார்லி போய் செத்து போயிட்டாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு வெளிச்சம் இவன் ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த கிளாஸ் ரூம்குள்ளே வருது. இவனோட ரெஃப்ளெக்ஷன் சைடில் இருக்கிற கண்ணாடியில் தெரியுது. அந்த வெளிச்சம் ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ் ரூம்குள்ளே வந்து அந்த ரெஃப்ளெக்ஷனுக்குள்ளே போயிடுச்சு. உடனே இவன் பயந்து போய் அந்த ரெஃப்ளெக்ஷனை பொறுமையாக பார்க்குறான். ஆனால் இவன் உம்முன்னு முறைச்சிக்கிட்டு பார்க்குறான், பயத்தில் பார்க்குறான். ஆனால் அந்த ரெஃப்ளெக்ஷன் சிரிக்குது. இவன் சிரிக்கவே இல்லை, ஆனால் அந்த ரெஃப்ளெக்ஷன் இவனை பார்த்து சிரிக்குது. உடனே இவன் பயந்து போய் டக்குன்னு எழுந்துக்கிறான். டக்குன்னு டீச்சர் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. இவன் இல்லை எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லி வெளியில் ஓடி போயிடுறான். வீட்டில் ஆனி உட்காந்து அவனோட மினியேச்சர் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு ஸ்டீவ் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் இருந்துட்டு பீட்டர் ஃபோன் பண்ணான், ஏதோ ஒரு ஆவி அவனை பழிவாங்க வந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து போய் பேசினான். எனக்கு ஒரு பையன் இருக்கான், நான் என் பையனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆனி என்னமோ உங்களுக்கு மட்டும்தான் அவன் பையன் மாதிரி சொல்கிறீங்க, எனக்கும் அவன் பையன்தான், அந்த ஆவி அவனை பழிவாங்க தான் வந்துச்சுன்னு எதை வச்சு சொல்கிறான் அவன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப கோபமாக மறுபடியும் அந்த மினியேச்சர் ஒர்க்கு பண்ணுறாங்க. ஆனால் இவங்களால ஒழுங்காக வேலை செய்ய முடியல, தெரியாமல் ஒன்றை உடச்சிடுறாங்க. அப்போ கடுப்பாகி இவங்க செஞ்சதை இவங்களே உடச்சி போட்டுடுறாங்க. அன்றைக்கி நைட்டு வேலை முடித்து ஸ்டீவ் வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. அந்த ரூம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா மினியேச்சர் ஒர்க்ஸும் உடஞ்சி போயிருக்கு. ஆனி தரையில் பேய் மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்துக்கிட்டு ரொம்ப அசட்டுத்தனமாக எனக்கு இதுக்கு மேலே இதை செய்யறதுக்கு பிடிக்கல, என்னால் இதை செய்ய முடியும்னு தோணலை, எனக்கு கான்சன்ட்ரேஷன் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டீவ் போயிட்டு மாத்திரை போட்டுட்டு கம்முனு சோஃபாவில் படுத்துடுறாரு. பீட்டர் அவன் ரூமில் படுத்துட்ருக்கான். ஆனால் ஆனிக்கு மட்டும் தூக்கமே வரல. திடீர்னு ஆனிக்கு ஏதோ கிறுக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு இவங்க மேலே சார்லி ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே சார்லியோட ட்ராயிங் நோட்டில் எல்லா பேஜும் தானாக வரையுது. அது என்ன வரையுதுன்னா பீட்டரை வரையுது. பீட்டர் மாதிரி ஒரு மூஞ்சை வரைஞ்சி அந்த பீட்டர் அழுகுற மாதிரி வரைஞ்சி கண்ணெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கு. அதாவது பீட்டரை கொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அதை புரிஞ்சிக்கிறாங்க ஆனி. அதே நேரத்தில் பீட்டர் அவன் ரூமில் படுத்துட்டு இருக்கான். அப்போது அப்படின்னு அந்த சவுண்டு கேட்குது. உடனே அவன் கண்ணை திறந்து பார்க்குறான். பார்த்தா அவன் ரூமில் சார்லி நின்றுட்டு இருக்கா. சார்லி கிட்ட சார்லி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் சார்லி குனீரா சார்லியோட தலை தனியாக கீழே வந்து உழுது. இவன் எட்டி அதை பார்க்குறான். அதுக்குள்ளே இவன் தலையை யாரோ ரெண்டு கையில் பிடிச்சி பின்னாடி இருக்கிறாங்க. இவன் தலையை தனியாக கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இவன் தலையை பிடிச்சி எடுக்கிறாங்க. உடனே அவங்க அம்மா டக்குன்னு பீட்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. இவன் எழுந்து அம்மா என்னாச்சு உங்களுக்கு, எதுக்கு என்னை கொல்ல பார்க்குறீங்க, நீங்கள் தான் என் தலையை பிடிச்சி இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவன் அழ ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் மறுபடியும் தூக்கத்தில் நடக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க அம்மா இல்லை இல்லை நான் ஒன்றும் பண்ணல நான் ஒன்றும் பண்ணல, இங்கே பாரு பீட்டர் தான் சொல்கிறது கேள்வி அழாத அழாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே பீட்டர் சார்லி வேற வந்து என்னை கொல்ல பார்த்தாம்மா, சார்லிக்கு தான் நின்றுட்டு இருந்தா, அவள் தலை தனியாக உருண்டு கீழே விழுந்தது நான் பார்த்தேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அம்மா எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, இது உங்கள் அப்பா கிட்ட சொல்லாத, நான் இதை சரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்லியோட அந்த டிராயிங் நோட்டை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டோட ஃபயர் ஃபயர்வுட்ல போடுறாங்க. அதை கொளுத்திட்டா இதுக்கப்புறம் சார்லி வரமாட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த நோட்டு எரிய ஆரம்பிக்கும் போது இவங்களும் கூடவே சேர்ந்து எரிய ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த நோட்டை வெளியில் எடுத்து போட்டு அதை அணைக்கிறாங்க. அப்போ தான் இவங்களும் அணைகிறாங்க. அந்த நோட்டுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. அந்த நோட்டை எரிச்சா இவங்களும் எரிஞ்சு செத்து போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்த நாள் பீட்டர் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டான். இங்கே வீட்டில் இருந்து ஆனி ஜோனோட வீட்டுக்கு போகிறாங்க. ஜோனோட வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறாங்க. வெளியே நின்று ஜோன் ஜோன்னு சொல்லி கதவை தட்டுறாங்க. அப்போனா ஜோனோட வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. ஆனால் ஜோனோட வீட்டுக்குள்ளே ஒரு ட்ரயங்கிள், அவங்களோட டைனிங் டேபிள் மேலே மெழுகுவத்திலாம் கொளுத்தி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சி அதுக்கு நடுவில்
பீட்டரோட ஃபோட்டோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டைனிங் டேபிள் மேலே பீட்டரோட தங்கச்சி சார்லி யூஸ் பண்ண சில பொருள்லாம் இருக்குது. சார்லியோட டிராயிங் நோட்டில் வரைஞ்சி வச்ச மாதிரியே அவர் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால தனியாக ஒரு குருவியோட தலை, அந்த குருவியோட தலை வச்சு அந்த தலை மேலே ஒரு கிரீடமும் வச்ச மாதிரி இருக்குது. ரொம்ப நேரமாக கதவை தட்டி பார்த்துட்டு ஆனி அவங்க வீட்டுக்கு வெளியில் இருக்கிற அந்த மேட்டை பார்க்குறாங்க. மறுபடியும் அதில் ஜோனின்னு சொல்லிட்டு எம்ப்ராய்டரி போட்டிருக்கு. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. உடனே இவங்க வீட்டுக்கு ஓடி போகிறாங்க. அதே நேரத்தில் ஸ்கூலில் வெளியே பீட்டர் உட்காந்துட்டு இருக்கான். அங்கே யாரோ பீட்டர் பீட்டர்னு அவனை கூப்பிடுற மாதிரி இருக்குது. அவனை சுற்றி பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த சைடில் இருந்து ஜோனி நின்று இவனை கூப்பிட்டுட்டு இருக்கான். அங்கேருந்து ஜோன் கத்துறது இவனுக்கு மட்டும்தான் கேட்குது, மற்ற யாருக்குமே கேட்கல. ஜோன் அந்த பக்கம் இருந்து பீட்டர் ஐ எக்ஸ்பெல் யூ அப்படிங்கிறான், நான் உன்னை இங்கேருந்து வெளியே அனுப்ப போகிறேன், நான் உன்னை இங்கேருந்து வெளியே அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி சில மந்திர வார்த்தைலாம் சொல்கிற மாதிரி ஏதோ சொல்லிகிட்ருக்கா. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, அவங்க யாருனே தெரில, அவங்க பேசுகிறது நமக்கு மட்டும் கேட்குது, ஆனால் சுற்றி சுற்றி பார்க்குறான், மற்றவங்கள்லாம் அதுக்கு ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. ஜோன் அங்கேருந்து ரொம்ப சத்தமாக பீட்டர் பீட்டர் கெட் அவுட் வெளியே போ வெளியில் போ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இங்கே ஆனி அவங்க வீட்டுக்கு ஓடி வந்துடுறாங்க. அவங்க ஜோனோட வீட்டு வாசலில் எம்ப்ராய்டரி போட்ட அந்த மேட்டை பார்த்தாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்கு அவங்களோட அம்மா ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா அவங்க அம்மாவும் இதே மாதிரி எம்ப்ராய்டரி போட்ட மேட் செய்வாங்க. இங்கே ஓடி வந்து செத்துப்போன அவங்க அம்மாவோட திங்ஸ் எல்லாம் இவங்க திறந்து பார்க்குறாங்க. அதில் இதே மாதிரி எம்ப்ராய்டரி போட்ட மேட்டெல்லாம் இருக்குது. அப்போ இவங்க அவங்க அம்மாவோட சில புக்ஸை திறந்து பார்க்குறாங்க. அந்த புக்கில் கிங் பெய்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ராஜாவை பற்றி போட்டிருக்கு. அந்த ராஜாவோட ஆவியை அந்த காலத்தில் மந்திரவாதிங்க மனுஷங்க உடம்புகளை ஏவி விடுவாங்களாம். அந்த ராஜாவை சாவே இல்லாமல் பார்த்துப்பாங்களாம். அதை மனுஷங்க உடம்பில் தலைமுறை தலைமுறையாக அந்த ஆவியை மாற்றி மாற்றி ஏவிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படி அந்த ராஜாவோட ஆவியை மனுஷங்க உடம்பில் ஏவி விடுற அந்த மந்திரவாதிக்கு நிறைய பொண்ணும் பொருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ராஜாவோட ஆவியை ஏவி விடும்போது அது ஃபஸ்ட்டு ஒரு வீக்கான உடம்புக்குள்ளே தான் போவோம், அதுக்கப்புறமா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்னும் ஒரு ஆம்பளை உடம்புக்குள்ளே போகணும், ஒரு ஆணோட உடம்புக்குள்ளே தான் அந்த ராஜாவோட ஆவி போகணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் அதை பண்ணுறதுக்கு நிறைய மந்திர சடங்குகள் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனி உடனே இன்னும் ஒரு டைரியையும் திறந்து பார்க்குறான். அந்த டைரியில் நிறைய ஃபோட்டோங்க இருக்குது. முக்கியமாக இவங்க அம்மாவோட ஃபோட்டோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க அம்மா கூட மற்ற சில பேர் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸும் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக ஜோனோட ஃபோட்டோவும் இருக்குது. ஜோன் தானே இவளுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆவிக்கிட்ட பேசுறதை கற்றுக் கொடுத்தா. ஜோனோட ஃபோட்டோவும் இருக்குது. இவ ஃபஸ்ட்டு ஜோன் கிட்ட பேசும்போது ஜோன் வந்து இவளை யாருன்னே தெரியாது, இவளை வந்து அந்த சப்போர்ட் குரூப்பில் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் ஜோனுக்கு ஆல்ரெடி ஆனியோட அம்மாவை தெரிஞ்சிருக்கு. ஆனியோட அம்மா பார்க்கறதுக்கு ஏதோ பெரிய மந்திரவாதி மாதிரி இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் ஆனியோட அம்மாவுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க, அவங்கள சுற்றி நிற்கிறாங்க. ஆனியோட அம்மா ஒரு பெரிய மந்திரவாதி, அவங்க கூட இருக்கிற இந்த ஜோன் அப்புறம் மற்ற சில பேரெல்லாம் ஒரு கல்ட் மெம்பர்ஸ் மாதிரி, இவங்க எல்லாருமே மந்திரவாதிங்க தான். ஆனிக்கு அது இப்போ தான் புரிய ஆரம்பிக்குது. ஆனி ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறா. இங்கே பீட்டர் கிளாஸில் ரொம்ப பயந்து போய் நடந்துட்டுருக்கான். அவன் கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற ஸ்டேஜில் இருக்கான். அவன் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த லைட்டு மறுபடியும் அவனை தாண்டி போகுது. அது நேராக போய் ஒரு ரூம்குள்ளே போகுது. அந்த ரூம்குள்ளேருந்து யாருனே தெரியாத ஒருத்தர் அவன் கிட்ட கை காமிச்சு ஏதோ தூரத்துலேருந்து சிக்னல் கொடுக்குறாங்க. இங்கே ஸ்டீவு அவரோட ஆஃபீஸில் அவரோட லேப்டாப்பில் அவரோட ஃப்ரெண்டு இன்னொரு சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு இமெயில் டைப் பண்ணிகிட்ருக்காரு. அவர் என்ன டைப் பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி ஆனி மனநலம் பாதிக்கப்படுற நிலமையில் போயிட்டுருக்காளோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுறாரு. ஆனால் அதுக்குள்ளே திடீர்னு அவருக்கு இன்னொரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி படிக்கிறாரு. அதை படித்து பார்த்தா, இந்த மாதிரி நாங்கள் சிமெட்ரிலேருந்து கால் பண்ணுறோம், உங்களுக்கு உங்களோட மாமியாரோட சவத்தை யாரோ தோண்டி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம்ல, அதுக்கான இன்சூரன்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம். இதோ பாருங்கள் ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ தான் நாங்கள் அப்போ எடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை காட்டுறாங்க. ஒரு முறை இவருக்கு ஃபோன் வந்துச்சுல, இந்த மாதிரி அவங்க பாட்டி செத்த அடுத்த நாளே வந்துட்டு யாரோ தோண்டி எடுத்திருக்காங்க, யாரோ அதை கலைச்சி விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அதோட இமேஜஸ் வருது. இவரோட மாமியார் அதாவது ஆனியோட அம்மாவை புதைச்ச இடம் காலியாக இருக்குது, அதை யாரோ தோண்டி எடுத்திருக்காங்க. இங்கே ஆனி அவங்க வீட்டுக்கு மேலே இருக்கிற அட்டிக்கில், அதாவது ஒரு பரன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு மேலே இருக்க பரனில் ஏறி போய் பார்க்குறாங்க. அங்கே ஏறி போய் பார்த்தா அங்கே அந்த இடம் ஃபுல்லாக ஒரே ஈயாக இருக்குது, ஒரே இன்செக்ட்ஸாக பறந்துட்டுருக்கு. ஏன் இவ்வளோ பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க அப்படியே லைட் அடித்து சுற்றி பார்க்குறாங்க. கிட்ட போய் பார்த்தா அங்கே தலையே இல்லாத ஒரு பொணம் கிடக்குது, அதோடய உடம்பே கருப்பாக இருக்குது. ஆனி அதை பார்த்துட்டு அவங்களோட அம்மாவோட பொணம்னு நினைக்கிறாங்க. அது பக்கத்தில் ஒரு மெழுகுவத்து எரியுது. அது மட்டும் இல்லாமல் மேலே ரத்தத்தில் ஏதோ ஒரு சிம்பிள் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இங்கே பீட்டர் கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு திடீர்னு எப்பவும் போல் அவன் தங்கச்சி
அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவன் சுற்றி சுற்றி பார்க்குறான். டக்குன்னு அவன் கண்ட்ரோலில் இல்லாமல் அவன் கை தானாக மேலே போகுது. அவன் கை ஒரு பக்கம் இழுத்துக்குது, அவன் வாய் ஒரு பக்கம் மேலே இழுத்துக்குது, அவன் மூஞ்சே வீங்கின மாதிரி ஆயிடுது. உடனே அவனே போயிட்டு அவனோட டேபிள் டெஸ்கில் டங்கு டங்குன்னு அடித்து அவனோட மூக்கை உடச்சிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவன் மறுபடியும் சுயநினைவுக்கு வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் ரொம்பவே பயந்து போய் ரொம்ப அலண்டு போய் கத்தி கத்தி அழ ஆரம்பிச்சிடுறான். அவனை பார்த்து கிளாஸில் இருக்கிற எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பீட்டரோட அப்பா ஸ்டீவுக்கு ஸ்கூல்லேருந்து கால் பண்ணி சொல்கிறாங்க. ஸ்டீவ் போய் பீட்டரை காரில் கூட்டிகிட்டு வராரு. காரில் கூட்டிகிட்டு வரும்போது அவரோட நிலைமையை நினச்சி அவர் ரொம்ப அழுகுறாரு. இப்போ பீட்டரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் வாசல்லையே ஆனி நிற்கிறாங்க. ஆனி கையில் அவங்க அம்மாவோட அந்த ஃபோட்டோ ஓட்டின அந்த புக்கும் இருக்குது. என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் வந்து இந்த மாதிரி டேபிளில் முட்டிக்கிட்டான், அவனே முட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. இப்போ ஸ்டீவும் ஆனியும் பீட்டரை கொண்டு போய் பெட்டில் படுக்க வச்சிடறாங்க. படுக்க வச்சுட்டு ஆனி ஸ்டீவ் கிட்ட ரொம்ப பதட்டத்தில் ரொம்ப பயத்தில் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம வீட்டு பரனில் நான் போய் பார்த்தேன், அங்கே ஒரு புணம் இருக்குது, போய் பாருங்கள், அதை பார்க்குறதுக்கு எங்கள் அம்மானு நினைக்கிறேன், ஆனால் அதுக்கு தலையே இல்லை, உடம்பெல்லாம் கருப்பாக இருக்குது, நான் அதை எங்கள் அம்மாவோட புணம் தான் நினைக்கிறேன், அங்கே வேறு ரத்தத்தில் ஏதோ சிம்பிள் மாதிரி வரைஞ்சிருக்காங்க, போய் பாருங்கள் அப்படின்னு ஆனி சொல்கிறா. உடனே ஸ்டீவும் சரி இப்போ என்ன, நான் மேலே போய் பார்க்கணும், மேலே வந்து தலையே இல்லாமல் ஒரு புணம் இருக்குது, இதை நான் நம்பணும், நான் போய் பார்க்கணும், சரி இதை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு மேலே ஏறி பார்க்குறாரு. பார்த்து கத்திக்கிட்டு கீழே இறங்கி பயந்து போய் வராரு. அவர் கீழே வந்து ஆனிக்கிட்ட, என்ன இது மேலே ஒரு புணம் கிடக்குது, அது பார்க்க உங்கள் அம்மா மாதிரி தான் இருக்குது, நீ ஏன் போலீஸ்கிட்ட சொல்லலை, போய் போலீஸ்க்கு சொல்ல வேண்டியதானே ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஆனி இருங்க இருங்க அவசரப்படாதீங்க, நான் சொல்கிறத கேளுங்க, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு ரொம்ப பதட்டப்பட்டு அவங்க அம்மாவோட ஆல்பமை காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், மேலே ரத்தத்தில் ஒரு சிம்பிள் இருந்துச்சுல, இதே சிம்பிள் எங்கள் அம்மாவோட கழுத்தில் இருக்கிற டாலர்லேயும் இருக்குது பாருங்கள், இதே டாலர் தான் ஜோனுங்கிற இந்த பொம்பளை போட்டிருக்கா, நான் ஃபஸ்ட்டு இந்த ஜோனுங்கிற பொம்பளை தான் வந்து என்கிட்ட பேசினா, என்னை பேய்கிட்ட எப்படி பேசணும்னு கற்றுக் கொடுத்தா, ஆனால் அப்போல்லாம் எங்கள் அம்மாவை தெரியும்னே அவன் என்கிட்ட சொல்லலை, ஆனால் இப்போ அவன் இப்போ அவளும் எங்கள் அம்மாவுமே ஃப்ரெண்ட்ஸு தான் போல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் சார்லி கிட்ட பேசுறதுக்கு அன்றைக்கி மெழுகுவத்தி கொளுத்தி வீட்டில் ஒன்று பண்ணல, அந்த நேரத்தில் சார்லியை பேச வைக்கிற அந்த முயற்சியில் நான் வேறு ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல இருக்குது. இங்கே சார்லியோட புக்கில் நம்ம பையன் பீட்டரோட முகத்தை வரைஞ்சி வச்சுருக்கு, தானாக இந்த பொம்மை வந்துச்சு, பீட்டர் சாவ போகிறான், பீட்டருக்கு ஏதோ ஆக போகுதுன்னு எனக்கு பயமாக இருக்குது, இப்போ நம்ம பீட்டரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஸ்டீவ் இவங்க சொல்கிற எதுவுமே காதில் வாங்காமல், நீ தான் வந்து அந்த புணத்தை அங்கேருந்து தோண்டி எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆனி, ஐயோ இல்லை தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க, நான் இதை பண்ணலை, நான் தான் இதை ஆரம்பித்து விட்டுருக்கேன், நான் தெரியாமல் பேய்கிட்ட பேசணும், என் பொண்ணுக்கிட்ட பேசணுங்கிற ஆசையில் ஏதோ ஒன்று பண்ணிட்டேன், அதில் தான் இப்படி ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, இப்போ நம்மளாம் பிரச்சனையில் இருக்கோம், நம்ம பீட்டரை காப்பாற்றணும், நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளுங்கன்னு ரொம்ப கெஞ்சுறாங்க. கெஞ்சிட்டு ஒன்று சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த டிராயிங் புக்கை நெருப்பில் போட்டு இதை கொளுத்துனா எல்லாம் சரியாக போயிடும், ஆனால் ஏதோ ஒரு வகையில் நானும் இந்த புக்கும் லிங்க் ஆகிருக்கும், அதனால் இதை நெருப்பில் போட்டால் நானும் செத்து போயிடுவேன், அதனால் எனக்கு இதை நெருப்பில் போடுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு தைரியம் வரல, அதனால் எனக்கு பதிலாக நீங்கள் இதை போட்டுருங்க, எனக்கு பதிலாக நீங்கள் போடுங்க, நான் செத்து போகிறேன் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் போட்டுருங்க, என்னால் போட முடியல, நீங்கள் போடுங்க நான் சாவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இதை கொடுத்து ஸ்டீவை போட சொல்கிறான். ஆனால் ஸ்டீவ் அதை கையில் வாங்கி போடுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. உடனே இவ கடைசியாக லாஸ்ட்டாக ஸ்டீவை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. பாருங்கள், நீங்கள் எனக்கு நல்ல ஹஸ்பண்டாக இருந்தீங்க, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், என் பையனையும் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், ஆனால் இப்போ நான் சாவ போகிறேன் பரவாயில்ல, இந்த நெருப்பில் போட்டுருங்க, சீக்கிரம் போட்டுருங்க, இந்த பிரச்சனை முடியட்டும் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஸ்டீவ் வந்து இதை நான் நெருப்பில் போட மாட்டேன், இதை போட்டால் நீ வேற செத்து போயிடுவேன்னு சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஒரு பிரச்சனை, நம்ம பொண்ணு செத்ததுலேருந்து உனக்கு மனசு கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. யுவர் சிக் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆனி ஐயோயோ அப்படின்னு சொல்லி பதட்டப்பட்டு இது போட்டே ஆகணும்னு சொல்லி ஸ்டீவ் கையிலேருந்து பிடுங்கி அவங்க நெருப்பில் போட்டுடுறாங்க. ஆனால் அவங்க நெருப்பில் போட்ட அடுத்த செகண்டு ஆனி எரியறதுக்கு பதிலாக ஸ்டீவ் எரிய ஆரம்பிச்சிடுறாரு. ஆனி ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே பார்க்குறாங்க. அப்போ திடீர்னு ஒரு லைட்டு வந்து ஆனி உடம்புக்குள்ளே பூருது. ஆனி உடனே அவங்களோட ரியாக்ஷனும் எக்ஸ்ப்ரெஷனும் அப்படியே மாறிடுது. அதாவது ஆனி உடம்புக்குள்ளே ஏதோ ஆவி வந்த மாதிரி இருக்குது. இப்போ நைட்டு ரூமில் படுத்துட்டு இருக்க பீட்டர் கொஞ்சமாக தூக்கத்துலேருந்து அப்படியே எழுந்துக்கிறான். ஆனால் அவன் எழுந்துக்கும் போதே வீட்டில் ஏதோ ஒரு அமைதியை உணர்றான். அவன் எழுந்துக்கிறான், ஆனால் அவனுக்கு பின்னாடி செவுத்தில் யாரோ ஒருத்தர் செவரில் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. இவன் அவனோட பெட்ரூமில் உட்காந்துட்டு பார்க்கும்போது எதிரில் இருக்கிற அந்த ட்ரீ ஹவுஸ் இருக்குல்ல, அந்த வுட் ஹவுஸ், அந்த வுட் ஹவுஸில் ஏதோ வெளிச்சம் தெரியுது, அது உள்ளே யாரோ இருக்கா மாதிரி லைட் எரியா மாதிரி இவன் பார்க்குறான். கொஞ்ச நேரத்தில் இவனுக்கும் ஏதோ சவுண்டு கேட்குது. இவன் பொறுமையாக பின்னாடி திரும்பி பார்க்குறான். ஆனால் அந்த உருவம் சரன்னு சைடில் ஓடி போயிடுது. அது யாரும் இல்லை, இவங்க அம்மா தான். இப்போ இவன் அம்மா அப்பா அம்மா எங்கே இருக்கீங்க அப்பா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மேலேருந்து இவன் ரூம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வரான். சைடில் போய் பார்க்குறான். அப்போ திடீர்னு கீழே வந்து பார்க்கும்போது அவங்க அப்பாவோட உடம்பு எரிஞ்சு போய் கீழே இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிறான். இவன் அதை பார்த்துட்டு இருக்கிற அதே நேரம் இவனுக்கு பின்னாடி அவங்க அம்மா செவரில் மேலே ஸ்பைடர்மேன் மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஆவி வந்துருச்சுல்ல,
இப்போ கதவு திறக்கிற சத்தம் கேட்டு இவன் சைடில் திரும்பி பார்க்குறான். அங்கே ட்ரெஸ்ஸே போடாமல் ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காரு. இதே ஆள் தான் படத்தோட ஆரம்பத்தில் இவங்க பாட்டி செத்தாப்போ அங்கே நின்று இவன் தங்கச்சி சார்லியை பார்த்து சிரித்தாரு. இப்போ திடீர்னு இன்னொரு சத்தம் கேட்குது. சைடில் திரும்பி பார்க்குறான். அவங்க அம்மா அங்கே நின்று இவனை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் பயத்தில் ஓடி போய் அம்மா நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லி ரொம்ப பதறி போய் ஓடி போய் மேலே பரன் மேலே ஏறிடுறான். ஏறிட்டு கதவை மூடிடுறான். இப்போ வழியை மூடினதுக்கப்புறம் அவங்க அம்மா அது மேலே ஏறி தலையை வச்சு டங்கு 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 டங்குன்னு அதை அடிக்கிறாங்க. இவன் நிறுத்துங்க அம்மா நிறுத்துங்கம்மா ஐம் சாரி எனக்கு பயமாக இருக்குது நிறுத்துங்க நிறுத்துங்கன்றான். அப்புறம் சத்தம் நின்றுருது. அப்புறம் இவன் அப்படியே சுற்றி அப்போ தான் மேலே என்னடா வெளிச்சமாக இருக்குன்னு போய் ஓரமாக நின்று பார்க்குறான். பார்த்தா அங்கே மெழுகுவத்தி எரிஞ்சிட்ருக்கு. எப்படி எரிஞ்சிட்ருக்குன்னா அவங்க பாட்டியோட டெட் பாடி இருந்த அந்த இடத்துல சுற்றி மெழுகுவத்தி எரிஞ்சிட்ருக்கு. ஆனால் நடுவில் இவனோட ஃபோட்டோ இருக்குது. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஓகே நான் தூங்கிட்டுருக்கேன், நான் இப்போ தூக்கத்தில் இருக்கேன், கனவில் இருக்கேன், நான் எழுந்துக்கணும் நான் எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே கனவுன்னு நினச்சி அவன் கன்னத்தில் அவனே அடித்து அடித்து எழுந்துக்கோ எழுந்துக்கோ அப்படிங்கிறான். அப்போ இவனுக்கு திடீர்னு ஏதோ அறக்குற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. சரக் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவன் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக மேலே பார்க்குறான். மேலே பார்த்தா அவங்க அம்மா கையில் பியானோ ஒயரை வச்சு அவங்க கழுத்தை அவங்களே தனியாக அறுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தலையை அவங்களே தனியாக அறுத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் பார்க்க பார்க்க அப்படியே அவங்க ரொம்ப வேகமாக அறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் பதறி போய் ஒரு அடி பின்னாடி எடுத்து வைக்கிறான். அப்போ சைடில் திரும்பி பார்த்தா சைடில் ட்ரெஸ்ஸே போடாமல் யாரோ மூணு பேர் நிற்கிறாங்க. நின்று இவனை பார்த்து கையாட்டுறாங்க. உடனே இவன் பயந்து போய் கத்தி அந்த ஜன்னலை உடச்சிக்கிட்டு போய் கீழே விழுந்து செத்து போயிடுறான். அப்போது திடீர்னு ஒரு லைட்டு வெளிச்சம் அப்படியே பறந்து வந்து இவனோட உடம்புக்குள்ளே போகுது. இப்போ அவனுக்கு மறுபடியும் உயிர் வந்த மாதிரி அவன் அப்படியே பொறுமையாக எழுந்துக்கிறான். ஆனால் அவனோட பாடி லாங்குவேஜே கொஞ்சம் லைட்டாக பார்க்க சார்லி மாதிரி இருக்குது. அவன் சார்லி மாதிரியே நடந்துக்கிறான், அவன் தங்கச்சி மாதிரியே நடந்துக்கிறான். ஒரு மாதிரி வினோதமாக எழுந்து அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறான். அவன் பார்க்குறத முதல் விஷயம் அந்த மர வீடு. அந்த மர வீட்டுக்குள்ளே லைட் எரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மர வீட்டுக்குள்ளே இவங்க அம்மாவோட தலை இல்லாத உடம்பு அப்படியே பறந்து உள்ளே போகிறத பார்க்குறான். இவங்க வீட்டுக்கு வெளியில் நிறைய பேர் ட்ரெஸ்ஸு போடாமல் நின்றுட்டுருக்காங்க. எல்லாரும் இவனையே பார்க்குறாங்க. இவன் பொறுமையாக போயிட்டு அந்த மர வீட்டுக்குள்ளே ஏறுறான். அந்த மர வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு சிலை இருக்குது. அந்த சிலையோட தலை இருக்க வேண்டிய இடத்துல செத்துப்போன சார்லியோட அந்த தலை இருக்குது. அந்த தலைக்கு மேலே ஒரு கிரீடமும் இருக்குது. அந்த சிலைக்கு முன்னாடி நிறைய பேர் ட்ரெஸ் இல்லாமல் மண்டி போட்டுட்ருக்காங்க. அவங்க அம்மாவும் தலையே இல்லாமல் அந்த உடம்பு மட்டும் இருக்குது. அவங்க பாட்டியோட தலை இல்லாத உடம்பும் அங்கே மண்டி போட்டிருக்கு. ஜோனும் அங்கே தான் இருக்காங்க. அங்கே அவங்க பாட்டியோட ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அந்த ஃபோட்டோவில் குயின் லே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இப்போ ஜோன் எழுந்து போயிட்டு அந்த சிலைக்கு தலையில் இருக்கிற அந்த கிரீடத்தை எடுத்துகிட்டு வந்து பீட்டரோட தலையில் வச்சுக்கிறாங்க. பீட்டர் அந்த கிரீடத்தோட அப்படியே சுற்றி அவனோட பாட்டியோட உடம்பையும் அவங்க அம்மாவோட உடம்பையும் பார்க்குறான். ரெண்டு உடம்புலையும் தலையே இல்லை. உடனே ஜோன் ஹே ஹே ஒன்றும் இல்லை சார்லி, நான் சொல்கிறத மட்டும் பொறுமையாக கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ பீட்டராக இருக்கிறது பீட்டர் இல்லை, பீட்டரோட உடம்புக்குள்ளே சார்லி வந்திருக்கா போல். மேலேருந்து கீழே விழும்போதே பீட்டர் செத்துட்டான். இப்போ பீட்டர் உடம்புக்குள்ளே சார்லியோட ஆவி இருக்குது. ஜோன் சொல்கிறாங்க, இங்கே பாரு சார்லி, நீ தான் கிங் பெய்மன், நரகத்தோட 8 ராஜாவில் ஒருத்தர். நாங்கள் தான் உன்னை வர வச்சுருக்கோம். நீ தான் ஆரம்பத்துலேருந்தே கிங் பெய்மன். ஆனால் உனக்கு ஆரம்பத்தில் இருந்த சார்லியோட அந்த பொண்ணோட உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது. பெய்மன் வந்து ஒரு ஆணோட உடம்புல தான் இருக்கணும். இப்போ நீ வந்து இந்த ஆணோட உடம்புல இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள்லாம் கடவுளை வேணான்னு சொல்லி உன்னை தான் வழிபடுறோம். நீ தான் எங்களுக்கு ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து நரகத்தோட ராஜாவான். எங்கள் எல்லாருக்கும் உங்களோட அறிவு சக்தி செல்வம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள். எல்லா நிலைமையிலையும் நாங்கள் உங்கள் கூட இருப்போம். நாங்கள் எல்லாம் உங்களோட வர்ஷிப்பர்ஸ். நாங்கள்லாம் உங்கள் அடிமை மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள். ஹெயில் பெய்மன், ஹெயில் பெய்மன், பெய்மன் வாழ்க, பெய்மன் வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த படம் அப்படியே முடியுது.